ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் மேக்ஸில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நான்கு ஒன்று பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கணக்கு வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு போன வீடியோவில் இதில் வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஓகேவாம்மா ஃபர்ஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கே ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோவின் மூலங்கள் மெய் இல்லை எனில் கேயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மூலங்களின் தன்மை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மெய் இல்லை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேவாமா நம்ம வந்து ஒரு மூணு மூலங்களின் தன்மை பார்த்துருக்கோம் அதாவது தன்மை காட்டியான டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் என்ன ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் என்னன்னு பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற கணக்கை வந்து எடுத்து எழுதிக்கிடறேன் அடுத்தால் நமக்கு மூலங்களின் தன்மை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சு இப்போ வந்து இதில் மூலங்கள் வந்து மெய் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ டெல்டா வந்து லெஸ் தென் ஜீரோ ஜீரோவை விட கம்மியாக இருந்தால் தான் அது வந்து மூலங்கள் மெய் இல்லைன்னு சொல்ல முடியும் ஓகேவாமா ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற இருபடி சமன்பாடை நான் எழுதுகிறேன் கே ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை கொடுத்துருக்க இருபடி சமன்பாட்டில் இருந்து நம்ம a என்னது b என்னது c என்னதுன்னு எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ இதில் இருந்து ஏங்கிறது என்னது x ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிறது என்னது ஏ ஓகேவாமா அப்போ கே ப்ளஸ் ஒன்பது அடுத்தால பிங்கிறது எக்ஸின்னு கெழு அப்போ அது கே ப்ளஸ் ஒன்று அடுத்தால சிங்கிறது மாறிலி உறுப்பு அது வந்து ஒன்று ஓகேவா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமன்பாட்டினுடைய மூலங்கள் மெய்யில்லை ஓகே ஓகேவாமா சமன்பாட்டின் மூலங்கள் மெய் இல்லை அப்படின்னா டெல்டா வந்து கிரேட் லெஸ் தென் ஜீரோ ஜீரோவை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா டெல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து லெஸ் தென் ஜீரோ ஓகேவா இப்போ நம்ம இங்கே வந்து ஏ என்னது பி என்னது சி என்னதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் கொண்டு அப்ளை பண்ணலாம் அப்போ பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கே ப்ளஸ் ஒன்று ஓகேவாமா அப்போ நம்ம கே ப்ளஸ் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன கே ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு ஏங்கிறது என்னது கே ப்ளஸ் ஒன்பது இன்று சி வந்து ஒன்று ஓகேவாமா லெஸ் தென் ஜீரோ அடுத்து இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது நோ நம்ம வந்து அதுக்கான ஃபார்மில் நம்ம எழுதுவோம் ஏ ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல கே ஓகேவா ப்ளஸ் 2AB ஏபி அப்போ டூ கே ஒன்னு ஒன்று பிறக்கும் போதும் தான் வரும் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஒன்று ஓகேவா அடுத்து இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு பெருக்கிறேன் மைனஸ் மைனஸ் நால பிறகுனா மைனஸ் நாலு கே அடுத்து மைனஸ் நால கூட பிறகுனா மைனஸ் முப்பத்தி ஆறு ஓகேவாமா இங்கே லெஸ் தென் ஜீரோ இது வந்து நம்ம அப்படி எழுதிக்கிட்டே வரணும் ஓகேவா இப்போ பாருங்கள் கே ஸ்கொயர் அது வந்து கே ஸ்கொயர் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது எழுதியாச்சு அடுத்து கே டேம் பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு கே இருக்குது இங்கே வந்து மைனஸ் நாலு கே இருக்குது அப்போ என்ன வரும் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் அப்போ மைனஸ் ரெண்டு கே ஓகேவா அடுத்தால இங்கே மைனஸ் முப்பத்தாறு இங்கே ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன வரோம் மைனஸ் முப்பத்தி ஐந்து லெஸ் தென் ஜீரோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு இருபடி சமன்பாடாக இருக்குது ஓகேவாம்மா அப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் போட்டுடலாம் ஐ மெத்தட் வந்து என்ன வரோம்னா பெருக்குன்னா மைனஸ் முப்பத்தஞ்சு வரணும் கூட்டுனா மைனஸ் ரெண்டு வரணும் ஓகேவாமா அப்போ என்ன வரும் மேலே மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும் மைனஸ் போட முடியும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழில் அஞ்சு போனால் ரெண்டு ஓகேவா அப்போ அந்த மைனஸ்ஸை வந்து இந்த ரெண்டில் எதுக்கு போடணும் அப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்குது அப்போ பெரிய எண்ணுக்கு நம்ம என்ன செய்யணும் மைனஸ் போடணும் ஓகேவா இப்போ கே பக்கத்தில் வந்து ஒன்று தான் இருக்குது ஸோ நம்ம இதை வந்து நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம் கே மைனஸ் ஏழு இன்று கே ப்ளஸ் ஐந்து லெஸ்தன் ஜீரோ ஓகேவாமா இப்படி இது வந்து எப்படி இருக்குது ம கே மைனஸ் ஏழு கே ப்ளஸ் ஏழு அதாவது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று உண்டு ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் பீட்டாவாக இருந்துச்சுன்னா ஓகேவா இப்போ இந்த நம்ம செய்யும்போது எப்படி வரும் இது வந்து கே மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஜீரோனா கே ஈக்குவல் டு ஏழுன்னு வரும் இங்கே கே ப்ளஸ் அஞ்சு வந்து அங்கே போகும்போது என்ன வரும் மைனஸ் அஞ்சுன்னு வரும் ஓகேவா அப்போ ப்ளஸ் ஏழு மைனஸ் அஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேயானது எந்த இடை இடைவெளிக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இதை வந்து நம்ம டேரெக்டாக எப்படி எழுதி அப்படின்னா மை மைனஸில் உள்ள நம்பர் வந்து ஐந்து ஓகேவா மைனஸ் ஐந்து லெஸ் அண்ட் கே அடுத்து இது மைனஸ் ஏல் அங்கே போகும்போது ப்ளஸ் ஏழு ஸோ லெஸ் அண்ட் ஏழு ஓகேவா இப்படி தான் இருக்கும் இதனுடைய இடைவெளி வந்து எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் எழுதுனே பாருங்க ஆல்ஃபா லெஸ் அண்ட் பீட்டா ஓகேவா ஆல்ஃபாவோட லெஸ் பீட்டா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேவாம்மா ஆல்ஃபாவோட பீட்டா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் நமக்கு வந்து x மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா லெஸ் ஜீரோ இப்படி இருந்ததுண்ணா ஓகேவா இதே மெத்தடில் தான் நமக்கு இங்கே இருக்குது ஓகேவாமா x மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா x மைனஸ் பீட்டா எக்ஸ் மைனஸ் பீட்டா வந்து லெஸ் ஜீரோவில் இருந்து இருக்குது இருக்குது அப்படின்னா ஏனில் நம்ம இந்த இடைவெளியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பீட்டா ஓகேவாம்மா இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா உண்டு ஓகேவா ஸோ நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கேயோட மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஐந்தை விட அதிகமாக இருக்கும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது இதை ஓகேவா அதனால தான் சொல்ல வரேன் இங்கிலேருந்து லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இப்போ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் இதுலேருந்து வந்து டேரெக்டாக கே மைனஸ் எல் ஈக்வல் டி ஜீரோ அல்லது கே ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோனு போட்டு நம்ம கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இங்கே லெஸ் தேனில் இருக்குது அப்போ வந்து நமக்கு மதிப்பு என்ன வருது ப்ளஸ் ஏழு இது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் வரும் ஓகேவா அப்போ அந்த கேயோட மதிப்பு மைனஸ் அஞ்சை விட அதிகமாக ஏழை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இது வந்து என்ன மெத்தடில் நம்ம சும்மா சும்மா நம்ம உடனே என்ன செய்ய முடியாது எதுவுமே மாற்றி எழுத முடியாது ஓகேவா அதுக்குன்னு ஒவ்வொரு ப்ரொசீஜர் உண்டு அந்த ப்ரொசீஜர் தான் என்னென்னா இங்கே இருக்குது ஒரு நம்பரை விட அதாவது ஆல்ஃபாவை விட பீட்டா வந்து அதிகமாக இருந்து இந்த மாதிரி லெஸ் தேன் ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்குற அந்த எக்ஸ் வந்து இந்த ஆல்ஃபாவுக்கும் இந்த பீட்டாவுக்கும் இடையில் அமையும் ஓகேவா நமக்கு எதுக்கு மைனஸ் அஞ்சு முதல்ல போட்டிருக்கோனா அதுதான் சின்ன நம்பர் மைனஸ் அஞ்சு அதை விட அதிகமாக இருக்கும் ஓகே அதே நேரத்தில் ஏழை விட எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் ஓகேவா அதனால தான் நான் எழுதிருக்கேன் இப்படி எழுதிருக்கேன் ஓகேவாமா தர்ஃபோர் இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்